வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹோண்டா ஹார்னெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டபுள் டிஸ்க் வண்டி. இது பேக்லேயும் டிஸ்க் இருக்கும், ஃப்ரண்ட் டிஸ்க் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து காம்பி பிரேக். அதாவது நம்ம பேக் பிரேக் பிடிச்சாலும் ஃப்ரண்ட் பிரேக் நிற்கும். அதாவது பேக் பிரேக் பிடிக்கும்போது ஃப்ரண்ட் வீலும் சேர்த்து நிற்கும். இந்த மாதிரி பிரேக் இருக்க வண்டியில் பார்த்தீங்கன்னா அது கஸ்டமருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அவர் இதனால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்கு. நான் சடனாக பேக் பிரேக் பிடிக்கும்போது சடனாக ஃப்ரண்ட் வீல் நிற்கும்போது அவருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, அந்த வண்டி வந்து காம்பி பிரேக் கட் பண்ணிட்டு ரெண்டு பிரேக்கும் வந்து இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தார். நம்ம அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ரியர் பிரேக் தனியாக வேலை செய்கிற மாதிரியும் ஃப்ரண்ட் பிரேக் தனியாக வேலை செய்கிற மாதிரியும் அதை மாடிஃபை பண்ண போகிறோம். இதில் இருக்க காம்பி பிரேக் கட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக வேலை செய்யாமல் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஹோண்டா ஹார்னெட் தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக் சிஸ்டம். இது நம்ம பேக் பிரேக் பிடிச்சாலும் ஃப்ரண்ட் பிரேக் நிற்கும், ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சாலும் ஃப்ரண்ட் பிரேக் நிற்கும். இதனால் வந்து அவர் கஸ்டமருக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இல்லை. அவர் பேக் பிரேக் பிடிச்சாலும் ரெண்டு வீலும் ஜாம் ஆகும்போது அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை மாடிஃபை பண்ணணும்னு சொன்னார். இப்போ எப்படி வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் வீலை சுற்றிட்டு நம்ம ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சாலும் ஃப்ரண்ட் பிரேக் நிற்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் வீலை சுற்றிட்டு பேக் பிரேக் பிடிச்சாலும் ஃப்ரண்ட் வீல் நிற்கும். இதுதான் அது சிஸ்டம். அது ஏன்னா இது ரெண்டு பிரேக்கும் வந்து ஈவனாக அப்ளை ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோன்னா, பேக் பிரேக் பிடிக்கும்போது என்ன ஆகுனா, அந்த மாஸ்டர் சிலிண்டர் தெரிஞ்சுங்களா, இந்த பிரேக் பெடல் வந்து மாஸ்டர் சிலிண்டர் வந்து ஆப்ரேட் பண்ணோம். மாஸ்டர் சிலிண்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இதிலேருந்து போகிற ப்ரெஷர் வந்து இந்த ஜங்ஷனுக்கு போகும். இந்த ஜங்ஷன்லேருந்து என்ன ஆகுனா ரெண்டு பாயிண்ட்டாக பிரியுது. அதாவது ஒரு இன்லெட் இது உள்ளே போகுதுங்களா, அதாவது இந்த ஓஸ் வழியாக உள்ளே போயிடும். இதை காம்பி பிரேக் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த காம்பி பிரேக் சிஸ்டத்து உள்ளே போயிடும். இது உள்ளே போனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், பேக் பிரேக் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு ஓஸ் வழியாக இந்த இடத்துக்கு அனுப்போம். இந்த ஓஸ் என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் இன்னொரு இந்த ரெண்டாவது ஓஸ் வழியாக பின்னாடி இருக்கிற மாஸ்டர் சிலிண்டருக்கு வந்துடும். மாஸ்டர் வந்து பேக் பிரேக் அப்ளை ஆகும். இதிலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓஸ் வந்து இது உள்பக்கமாக இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இந்த ஜங்ஷனில் இந்த ஓஸ் வழியாக என்ன ஆகுனா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கேலிப்பருக்கு வந்துடும். ஃப்ரண்ட் பிரேக்கோட கேலிப்பருக்கு வந்துடும். அதாவது இதுதான் வந்து ரியர் பிரேக்கோட கேலிப்பர். இது இந்த ஓஸ் வழியாக இங்கே ஒரு மூணு பிஸ்டன் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் ரெண்டு பிஸ்டன் தான் வரும் ஃப்ரண்ட் பிரேக்கில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பிஸ்டன் வரும். இதில் இது வந்து ஃப்ரண்ட் பிரேக்கோட பிஸ்டன். இது ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கும்போது இது வழியாக இந்த ஓஸ் வழியாக ப்ரெஷர் வந்து ஃப்ரண்ட் பிரேக் ஆப்ரேட் பண்ணும். பேக் பிரேக் பிடிக்கும்போது இந்த ஓஸ் வழியாக ப்ரெஷர் வந்து இன்னொரு இந்த சென்ட்ரலில் இருக்கிற பிஸ்டன் வந்து ஆப்ரேட் பண்ணி ஃப்ரண்ட் வீலையும் நிறுத்தும். ஃப்ரண்ட் வீலையும் நிறுத்தும். அந்த மாதிரி தான் அந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யுது. இப்போ நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, அதாவது ஃப்ரண்ட் பிரேக்கு போகக்கூடிய பேக் பிரேக்லேருந்து போகக்கூடிய அந்த ஓஸ் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பேக் பிரேக் பிடிச்சா பேக் பிரேக் மட்டும் நிற்கிற மாதிரி செய்ய போகிறோம். நம்ம இதில் எதுவுமே பண்ணதில்லை, சிம்பிள் தான் இது, ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாஸ்டர் சிலிண்டருக்கு மேலே வர இந்த 12mm போல்ட்டை கழட்டிட்டு அந்த காம்பி பிரேக்ஸ் யூனிட்டுக்கு போகக்கூடிய அந்த லைனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். அந்த ஓஸை இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாலே நமக்கு வந்து பார்த்தோன்னா காம்பி பிரேக்குக்கு போகாது. பேக் பிரேக் பிடிக்கும்போது காம்பி பிரேக் வந்து சப்ளை போகாது. நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த பேஞ்சோவில் ரெண்டு வாஷர் வரும், மேலே ஒன்று கீழே ஒன்று, அதை வாஷர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டதால் என்ன ஆகுனா, பேக் பிரேக்கு பேக் பிரேக்கும் சப்ளை போகாது, ஃப்ரண்ட் பிரேக்கும் சப்ளை போகாது. மாஸ்டர் சிலிண்டர் வந்து செப்பரேட்டாக தனியாக இருக்குப்போ. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, கேலிப்பரில் வந்து கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஓஸையும் கழட்டி எடுத்துடலாம். அதுவும் 12mm போல்டு தான், 12mm பெஞ்சர் போல்டு, 12mm போல்டு ஸ்பேனர் போட்டு கழட்டி எடுத்துடலாம். அவ்வளோ. இப்போ கேலிப்பருக்கு போகிற கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ரியர் கேலிப்பருக்கு போனோம், அந்த ஓஸை கழட்டி வெளியே எடுத்துருவோம். நம்ம பட்காட்டுக்குள்ளே ரூட் பண்ணியிருப்பாங்க, அது ரூட் வழியாகவே கரெக்டாக வெளியே எடுத்துடலாம். இந்த கேபிளை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஜங்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, ரெண்டு ஓஸை ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த ஜங்ஷனில் இருக்கிற அந்த ஓஸை கழட்டி விட்டுடலாம். 10 ஸ்பேனர் போட்டு அதை பெஞ்சை கழட்டினா வந்துடும். அந்த நெட்டை கட்டினா வெளில வந்துடும். அவ்வளோதான். இந்த ஓஸை வெளில எடுத்துருவோம். கட்டிங் பெருத்தாக்கா அவ்வளோதான். இந்த மாதிரி இது ஓசை வெளில எடுத்தனா வந்துடும். அடுத்து இந்த நெட்டையும் கழட்டிடுவோம். ஓகே, அந்த நெட்டை கழட்டிட்டு இந்த ஓசையும் வெளில எடுத்துருவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த ஜங்ஷனாக 8 பாக்ஸ் போட்டு கழட்டி எடுத்து அது வெளில வந்துடும். அந்த 8 பாக்ஸ் போட்டு அந்த ஒரு போல்டு மட்டும் கழட்டினா வெளில வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம காம்பி பிரேக்கை சுத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டோம்.
இப்போ நம்ம ரியர் பிரேக் மட்டும் வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு ஹோஸ் கனெக்ட் பண்ணோம். அதாவது மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து நார்மலாக மற்ற வண்டிகளில் போகிற மாதிரி மாஸ்டர் சிலிண்டர் கேலிபர் ஒரு ஹோஸ் கனெக்ட் பண்ணோம். அதில் ஏற்கனவே இருந்த ஹோஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். இது வந்து காம்பி பிரேக்கில் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு ஹோஸ் இதில் செட் பண்ண போகிறோம். அது எந்த வண்டியோட ஹோஸ் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பல்சர் 220 பக்காவாக செட் ஆகும். இது வந்து டிகே பல்சர் 220 ரியர் பிரேக் ஹோஸ். இது ஒரு 414 வருது, ஒரிஜினல் தான். இப்போ இந்த ஹோஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். லென்த்தும் ஓரளவு கரெக்டாக இருக்கும். இந்த பிரேக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது அதே மாதிரி ரூட் பண்ணி உள்ளே வாங்கிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு எப்படி கேலிபர் இந்த ஹோஸ் வெளியே எடுத்தோம், அதே மாதிரி ரூட் பண்ணி இந்த ஹோஸ் வெளில உள்ளே தெளிப்போம். இப்போ நம்ம இந்த புதுசாக வாங்கின அந்த 220 ஹோஸை அந்த மட்காடுக்குள்ளே விட்டு ரூட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவோம். உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பேஞ்சர் போல்டு போட்டு அந்த ஹோஸை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த பேஞ்சர் போல்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹோஸ்குள்ளே போவோம். பக்காவாக இருக்கும், எந்த அளவு மாறாது. மேலே ஒரு வாஷர், கீழே ஒரு அடியில் ஒரு வாஷர் போட்டு இதை கரெக்டாக நம்ம மாஸ்டர் சிலிண்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி பேக் பிரேக்கில் கேலிபரில் அதே ஹோஸ் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு எண்டில் ஒரு வாஷர் போட்டு, ஒரு பேஞ்சர் போல்டு, அடியில் ஒரு வாஷர் போட்டு அதையும் கேலிபரோட கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், இது கனெக்ட் பண்ண வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இன்னும் ஏர் எடுத்து பிரேக் லோடு பண்ணணும், அவ்வளோதான். இப்போ காம்பி பிரேக் வேலை செய்யாது, பேக் பிரேக் தனியாக வேலை செய்யும், ஃப்ரண்ட் பிரேக் தனியாக வேலை செய்யும். நம்ம வண்டியை வந்து கண்ட்ரோலாக ஓட்டலாம். இப்போ நம்ம அந்த ரெண்டு பேஞ்சர் போல்டையும் டைட் பண்ணிக்கலாம், கேலிபர்லேயும் மாஸ்டர் சிலிண்டர்லேயும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிரேக்கை லோடு பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா பிரேக் நிற்காது, பிரேக் அடிச்சுக்கிட்டாலும் வீல் சுற்றி தான் இருக்கும். பிரேக் ஆயில் ஃபுல் பண்ணி பிரேக் லோடு பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பம்ப் பண்ணி ஏர் எடுக்கணும். கேலிபரில் அந்த ஏர் ஸ்க்ரூ லூஸ் பண்ணி லோடு பண்ணணும். லோட் ஆயிடுச்சு. மேலே பிரேக் ஆயில் லெவல் குறையும் போது ஃபில் பண்ணிக்கணும். அதை பிரேக் ஆயில் குறையும் போது நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லோட் பண்ணி முடிச்சிட்டோம். பக்காவாக லோட் ஆகிடுச்சு பிரேக்கு. பிரேக் பிடிச்சி செக் பண்ணிப்போம். இதில் சுற்றிட்டு அடித்த உடனே பேக் பிரேக் மட்டும்தான் நிற்கும், ஃப்ரண்ட் பிரேக் நிற்காது. காம்பி ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். அந்த காம்பி யூனிட்டுக்கு போகக்கூடிய எந்த கனெக்ஷனும் கிடையாது, எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். இப்போது பேக் பிரேக் இண்டிபெண்ட்டாக வேலை செய்யும், ஃப்ரண்ட் பிரேக் இண்டிபெண்ட்டாக வேலை செய்யும். இப்போ பார்த்தோன்னா நம்ம பேக் பிரேக் பிடிச்சோன்னா ஃப்ரண்ட் பிரேக் நிற்காது, ஃப்ரண்ட் வீல் வந்து நிற்காது. முதல்ல பார்த்தோன்னா நம்ம பேக் பிரேக் பிடிச்சாலும் ஃப்ரண்ட் வீல் ஸ்டாப் ஆகிடுது. இப்போ ஸ்டாப் ஆகாது, நம்ம காம்பி பிரேக் கட் பண்ணிட்டோம். இப்போ பேக் பிரேக்கோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும், நம்ம ஸ்டண்ட் பண்ணுறதுலாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காம்பி பிரேக் கட் பண்ணிட்டு நார்மல் ரியர் டிஸ்க் தனியாகவும் ஃப்ரண்ட் டிஸ்க் தனியாகவும் பிடிக்கிற மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கோம். வண்டி ஓட்டி பார்த்து செக் பண்ணிடுவோம் பிரேக் எப்படி நிற்கிதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு ஹோண்டா ஹார்னெட்டில் காம்பி டிஸ்க் பிரேக்கை கட் பண்ணி மாடிஃபை பண்ணி நம்ம வந்து ரியர் டிஸ்க் தனியாகவும் ஃப்ரண்ட் டிஸ்க் தனியாகவும் வேலை செய்யாமல் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான், ஏன்னா அவருக்கு வந்து இது செட் ஆகலை. பேக் பிரேக் பிடிக்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து நிற்கிறது அவருக்கு பிடிக்கல, அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நம்ம அதை கட் பண்ணி தந்தனியாக ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக வேலை செய்யாமல் பண்ணியிருக்கோம். சிம்பிள் தான், ஒரே ஒரு பஜாஜ் 220 ரியர் டிஸ்க் ஹோஸ் மட்டும் வாங்கினா போதும், பக்காவாக இருக்கும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.